இப்போ உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீம் எப்ரேட் அப்படிங்கிற ஒரு மெடிசனை பற்றி. இந்த டீம் எப்ரேட் அப்படிங்கிற மெடிசன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டீம் எப்ரேட்டுங்கிற மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா, மென்சஸ் இளையில் இருப்பதாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் இது. டீம் எப்ரேட்டுங்கிற மெடிசனு இது வந்து மென்சஸ் இளையில் இருக்கிறவங்க, மென்சஸ்ஸே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மெடிசன் இது. இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப நாளாக வந்து வராமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா, கருமுட்டையை வந்து வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்குது சரிங்களா. அதிகமாக ப்ளீடிங் ஆகும்போது இந்த மாத்திரை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாத்திரையில் வந்து இருக்கக்கூடிய நன்மையை விட சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெட்ரோபொலிசன் வந்து எப்படி வேலை செய்யுது இந்த சைட் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1MG.com போனீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் கூகுள் அடிச்சிங்க நிறைய விஷயம் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் wish.com வெப்ரேட் டேப்லெட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வாட் இஸ் மெப்ரேட் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. மெப்ரேட் டேப்லெட் யூஸ்டு ஃபார் இரகுலர் மென்சஸ் பீரியட்ஸ், அப்நார்மல் யூட்ரினரி ப்ளீடிங் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ். அப்நார்மலாக யூட்ரினரி ப்ளீடிங் ஆகிறதுக்கு அந்த அதர் கண்டிஷனுக்கு வந்து இந்த மெப்ரேட்டுங்கிற டேப்லெட் வந்து கொடுப்பாங்களாமா. மெப்ரேட் டேப்லெட் கண்டென்ட்ஸ் மெட்ராக்சி ப்ரோக்ரென்சன் ஆக்சிடேட் அண்ட் ஆக்டிவ் இன்கிரியண்ட். ப்ரோக்ரெஸ்டோன்ஸை வந்து ஆக்டிவேட்டை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து இன்கிரியண்ட் பண்ணும் சரிங்களா. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெப்ரேட்டுங்கிற டேப்லெட்டு. இந்த மெப்ரேட் டேப்லெட் வந்து சாப்பிட்றதுனால வந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும் சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. இது வந்து ப்ரோஸ்டோஜென்ஸ் என்று அழைக்கப்படும் மருந்துகளின் குழுவில் ஒன்றாகுமாமா. மெட்ராக்ஸிப்ரோசிஸ்டோன் என்பது ப்ரோஸ்டோஜென் என்று மேலப்படும் மருந்துகளின் குழுவில் ஒன்றாகும். அது இப்படி மெட்ராக்ஸிப்ரோசிஸ்டோன்ங்கிறது தான் வந்து மெப்ரேட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக போட்டுக்கிறாங்க சரிங்களா. இந்த மருந்து சாப்பிட்றதுனால என்னவெல்லாம் நடக்குன்னா, உங்களுக்கு இரவு மென்சஸ் ஸ்பீடு சரியாகும்னு சொல்லி மருந்து கொடுப்பாங்க. இதனால் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து பதட்டம், இந்த மருந்து சாப்பிட்றனால சில பேருக்கு பதட்டம் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும், வயிறு வீக்கம் வரும், தூக்க கலக்கம் வரும், முதுகு வலி வரும், சினைப்பு பிரச்சனை வரும், புனர்புலை வடிதல் அது வரும், பால் உந்துதல் குறைவு வரும், கைகால் வலி வரும், வாமிட்டிங் அதாவது குமட்டல் வாமிட்டிங் வரும், வாமிட்டே வந்துட்டு சில பேர்த்துக்கலாம், திரவ கோர்வை வரும், மனச்சோர்வு ஏற்படும், முகப்பரு, மார்பக தொடுவலி அதாவது மார்பு மேலே இருக்கக்கூடிய வலி, முடி கொட்டுறது இதெல்லாமே வரும். இது போக இப்போ வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்சஸ் வந்து மினிமம் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஆகாது. ஏதாவது ரொம்ப ரேர் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்க்கு ஆகாது. அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் வந்து ஆகணும். அப்படி மென்சஸ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து என்ன இருக்கும்னா, பிரச்சனை இருக்கும்னா, ஏதாவது யூட்ரஸ் ஏரியாவில் வந்து கட்டி நீர் கட்டி அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். யூட்ரஸ் பல்ச்சி இல்லை குழந்தை பிறக்கும்போது ஏற்பட்ட ஏதாவது சின்ன எஃபெக்ட் அதை ஏதாவது வந்து அங்கே வந்து பாதிப்பு இருக்கக்கூடதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு 6-7 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுலாம் ஆகாமல் இருக்குது ஆகாமல்னு சொல்லிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் நீங்கள் வந்து மென்சஸ் ஆகாத வந்து அப்படியே விட வேண்டாம். அதனால் என்ன ஆகும்னா சில பேத்துக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக போடும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்தவொடனே வெயிட் போடுறது காரணம் என்னன்னா, அந்த மென்சஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆனவொடனேவும் அவங்களுக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் போக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் ஜாஸ்தியாகிடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் சைட் எஃபெக்ட்ஸாக நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மெப்ரெட் அப்படிங்கிற அந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மெப்ரெட் அந்த மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்பகத்தில் பால் கட்டிக்கும். பால் கட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 90% இருக்குது. ஏன்னா அதுலேயே சைட் எஃபெக்ட் சொல்லி இங்கே போட்டுருக்காங்க மார்பக தொடுவலின்னு சொல்லிட்டு. அது தாய்மார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது என்னாகும்னா, மென்சஸ்க்காக கொடுக்கும்போது மார்பகத்தில் வந்து பால் வந்து கட்டிக்கும். இது ஒரு சைட் எஃபெக்ட்டு. அவங்களுக்கு வந்து பால் கட்டிக்கு முன்னாடியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து கட்டிருக்கு, கண்டிப்பாக வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ மெயின் எஃபெக்டாக வந்து மென்சஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணாலுமே மார்பு கட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. பாருங்கள் மெப்ரெட் டேப்லெட் சைட் எஃபெக்ட்ஸ்னு போட்டு ட்ரோசினஸ்ஸு, ப்ரீஸ்ட் பெயின் இருக்குதா, அன்யூஸ்வல் வெஜினல் ப்ளீடிங் அதாவது காரணமே இல்லாமல் வந்து வெஜினல்லேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், வாமிட்டிங்கு, ரொம்ப சோர்வாக இருக்குது, டிப்ரெஷன், டென்ஷனாக இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸாக வரும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து கண்டிஷன் சப்ளையோட சைட் எஃபெக்ட்ஸோடு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்து. இது நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, ஆனால் அதனால் சொல்கிறேன் நான். ஸோ விரும்பி சாப்பிட்ற அளபதியை விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு கேஸ் இப்படி வந்துச்சு, அவங்க வந்து இந்த மாதிரி பால் வந்து மார்பில் கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் அவங்க என்ன மெடிசன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ மெப்ரெட்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மெப்ரெட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்ததுனால சரி இந்த மெப்ரெட்டை வந்து நம்ம வந்து மக்களுக்கு சொல்லாமே அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இரவு மென்சஸ் பீரியட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் 2 தடவை வந்து வாழைப்பூ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மென்சஸ் ஆகும். வாழைப்பூ மென்சஸ் ஆகலை அப்படின்னா வாழைப்பூ சாப்பிட்லாம். மாதுளம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் சாப்பிட்டீங்கனாலும் மென்சஸ் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாழைப்பூ சாப்பிட்றீங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கூடயே வந்து மென்சஸ் சாப்பிட்டும் போதே மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மென்சஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம்பழம்
அப்படி சாப்பிட்டிங்கன்னா மென்சஸ் ஆகும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி சாப்பிட்டா மென்சஸ் ஆகும், பைனாப்பிள் சாப்பிட்டா மென்சஸ் ஆகும், மிளகு ரசம் சாப்பிட்டா மென்சஸ் ஆகும். இப்படி இயற்கையாக வந்து உணவில் வந்து மென்சஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீ எடுத்து செய்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுருக்கிறதுனால யார் இதெல்லாம் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வந்து ஈஸியாக டேப்லெட் போனால் ஹாஸ்பிட்டல் போனோமா டேப்லெட் வாங்கி வயலை போட்டோமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைட் எஃபெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைட் எஃபெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம இது சாப்பிட்டதுனால தான் வந்திருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து தேவையெல்லாம் போட்டு இப்போ ஒரு இந்த குழந்தைக்கு தாய் கொடுக்க தாய்ப்பால் கொடுக்குற தாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால தான் வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் போட்டு என்னென்னத்தையும் மாற்றி மாற்றி அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கற்பனை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா வந்து விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. இப்படி விளக்கம் தெரிகிற அளவுக்கு எங்கிட்ட வராமல் இல்லை வேறு யார்ட்டையாவது தெரியாத ஆள்கிட்ட போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு வேறு மாதிரி போய் அவங்களுடைய கொஞ்ச நாளைக்கு வந்து லைஃப் வந்து சர்வே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், சரிங்களா. அதனால் ஒவ்வொரு மெடிசன் வந்ததுன்னா இப்போ கூகுள் ஆண்டவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் மெடிசன் எடுத்து போட்டு டப்புன்னு அடிச்சு வச்சிங்களா, அந்த கூகுள் ஆண்டவர் வந்து மெயினாக வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவார். ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பக்காவாக போடுறாங்க. இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய மெடிக்கல் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ, அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மருந்தையும் வந்து தயாரித்த உடனேவும் அந்த மருந்தை பற்றி ஆன்லைன்லேயும் அதுக்கப்புறம் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை பின்னாடி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மெயினாக வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து பண்ணும், என்ன நெகட்டிவ்ஸை பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்சஸ் பண்ணிடணும். அதாவது சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அந்த மாத்திரினால அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஹூ அப்படிங்கிற அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வந்து வந்து சட்டம் போட்டுக்கிறதுனால எல்லா மருந்து கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மாத்திரையில் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அடிச்சிங்கனால உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து அதை அடித்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா சாப்பிடும்போது சைட் எஃபெக்ட்லாம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதனால தான் வந்துருக்கு இந்த தெரிஞ்சதாக இது பண்ணலாம்ல, இல்லைன்னா என்ன பண்ணலாம் அந்த சைட் எஃபெக்ட் வர மாதிரியை வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா. அதனால் இயற்கை முறையில் வந்து மென்சஸ் ஆகிறதுக்கு பப்பாளி, மாதுளம்பழம், வாழைப்பூ, அதுபோக பைனாப்பிள், சரிங்களா, அதுக்கப்புறம் மிளகு ரசம், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது சிறந்த முறையில் இருக்கும். இன்னொரு இயற்கை வயது மருத்துவத்தை போய் இறங்குனீங்க அப்படின்னா நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மென்சஸ் தகுந்த மாதிரி சில ஃபுட்டுகளை வந்து சேர்த்து சொல்லுவாங்க. இது பொதுவான ஃபுட்டு, அந்த ஃபுட்டை வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அவங்க கைடன்ஸில் பண்ணும்போது அவங்க அக்கு ப்ரெஷர் பண்ணுறது மூலமாகவோ அக்கு பஞ்சர் பண்ணுறது மூலமாகவோ ஹோமியோபதி மருந்து மூலமாகவோ சித்த வைத்திய மூலமாகவோ ஆயுர்வேதா மூலமாகவோ இல்லைன்னா தொடு சிகிச்சை மூலமாகவோ ரெஃப்ளக்ஸாலஜிங்கிற பாத அழுத்த சிகிச்சை மூலமாகவோ சூஜோக்குங்கிற கைகளில் அழுத்தப்பட்டு கொடுக்குற சிகிச்சை மூலமாகவோ உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து இந்த இயற்கை பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து ஏகப்பட்ட வைத்திய முறைகள் வந்து இருக்குது, சரிங்களா. அதனால் அலோபதி மருத்துவத்தில் போயிட்டு கூட நீங்கள் வந்து இதை பண்ணாலும் ஒன்றும் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் கூட இந்த பாரம்பரிய மருத்துவம் வந்து சரி பண்ணணும். பத்திய மூல மருந்துகள் மட்டும்தான் வந்து அதை சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். பத்திய மூல மருந்துகள் எங்கே வரப்போகுது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சித்தால வரும், அப்படி இல்லை அப்படின்னா ஆயுர்வேதால் ஏதாவது ஒரு சில மருந்தில் வரும். மற்றபடி இருக்கிறதுலாம் வந்து பத்திய மருந்து எதுவுமே வந்து இருக்காது. அந்தளவுக்கு வந்து செல்ஸில் போய் வேலை செய்யக்கூடிய மருந்தாக வந்து ஹோமியோபதி இருக்கும். உங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து மென்சஸ் ஆன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நல்லா ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அதனால் எல்லாமே சூப்பராக படிச்சுக்கிறீங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிச்சுக்கிறீங்க, பயங்கரமான அறிவாளிகள். இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரில்லியண்ட். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரில்லியண்ட் தகுந்த மாதிரி வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சான ஹாஸ்பிட்டலு நல்லா டாக்டர்ஸ் கோட் ஷூட்லாம் போட்டு பக்காவாக இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களை தேடி போகிறீங்க, அவங்க சொல்கிற அப்படியே கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்களோட அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த நோயினா என்ன, அது எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, அதுக்கு என்னெல்லாம் மருத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, நீங்கள் போகிற டாக்டர்களுக்கும் நன்மை. ஏன்னா இது வரைக்கும் டாக்டர்கள்லாம் வந்து உங்களை மாதிரி அறிவாளிகளால் தான் வந்து டாக்டர்கள் வந்து அதிகமான ஃபீஸ் கொடுத்து அதிகமான பணம் கட்டி காலேஜில் படித்தாங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே நீங்கள் அறிவாளி ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் ஒர்க் பண்ணும்போது நேர்மையான முறையில் தான் படிக்க போவாங்க. இந்த காலேஜஸில் டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அந்த ஃபீஸ் வாங்குறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சு ஒரு தரமான டாக்டர் உருவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். அது யார் கையில் இருக்குன்னா மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே கண்மூடித்தனமாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே ஓடிட்டு நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாங்க. தெளிவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால் மனது கம்பலிருந்து டாக்டர்ஸ்லேருந்து இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய அத்தனை பேருமே வந்து பயங்கர செல்வாக்கோடையும் வளத்தோடையும் நலத்தோடையும் வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். மெப்ரெட் அப்படிங்கிற மாத்திரையுடைய பண்புக்கூறுகளை பற்றியும் அந்த மெப்ரெட் மாத்திரை யார் யார் சாப்பிட்டாங்கன்னா என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத பற்றியும் நான் சொல்லலை, இந்த மருந்து கம்பெனிகளும் பல மருந்து கம்பெனிகளை பற்றின ரிசர்ச் பண்ண வெப்சைட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருக்குது. நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பல பேருக்கு நன்மையாக இருக்கிறதுக்காக இந்த கருத்தை வந்து எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெயகணேஷ்.